करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्तिः श्रियन् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपायगतिरुदारः सन्दर्शयन् तस्मै नमो मुनिवराय पराशराय ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் எழுபத்தி ஐந்து தாமோதரன் வரலாறு என்பது இந்த பாகத்தின் தலைப்பு கண்ணனுடைய அத்த லீலைகளை பராசர மகரிஷி மைத்திரேயருக்கு சொல்லி கொண்டு வருகிறார் கண்ணபிரான் அவதரித்த அழகு கோகுலம் சென்ற வரலாறு பூத்தனா சம்ஹாரம் சகடாசுரவதம் கர்கர் வந்து அவனுக்கு திருநாமமிட்டது இது வரலாறுகளை எல்லாம் சொல்லி கொண்டு வந்தார் இதற்கு மேலே குழந்தைகள் கண்ணனும் பலராமனும் கொஞ்சம் வளர்ந்தார்கள் வளர வளர விஷமங்களும் வளர்ந்தது மாட்டு கொட்டாய்க்குள்ள பூந்து மாடுகளினுடைய இழுப்பார்களாம் இவர்கள் ரெண்டு பேரும் மாடு கத்தின உடனே கோபர்கள்லாம் ஓடி வந்தா கண்ணுக்குட்டி கொட்டாய்க்கு ஓடி போயிடுவார்களாம் அங்க இருக்கிற கண்ணுக்குட்டியினுடைய வாழ எல்லாம் பிடிச்சு இழுப்பார்கள் சாணி மண்ணு இதெல்லாம் எடுத்து உடம்புல பூசிக்கொள்வார்களாம் இப்படியாக கோப பாலகர்களோட அழகா ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயசு வந்தது அந்த சமயம் ஒரு ஆச்சரியமான வரலாறு நடந்தது எல்லா மகரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ரொம்ப ஆழ்ந்து ஈடுபட்டு அனுபவிப்பார்கள் அது என்ன வரலாறு அப்படின்னு கேட்டா கண்ணனை உரலிலே கட்டின வரலாறு கண்ணனை எதுக்கு உரல்ல யசோதை பல பல புராணங்கள் எதுக்குல சொல்றது ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல இந்த மாதிரி காலிகளை கன்றுகளை கண்ணபிரான் துன்புறுத்தினான் துன்புறுத்தினான்னா என்ன விஷமத்துல விளையாட்டுல அவர்களுக்கு சிறிய தொந்தரவை ஏற்படுத்தினான் அதுவும் ஒரு ரசம்தான் அந்த பசுக்களும் அதை அனுபவித்து சந்தோஷம்தான் பட்டன இருந்தாலும் கண்ணுக்கு விஷமம் போல தெரியறதே இப்படி விஷமக்கார குழந்தைக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சு உரலிலே கட்டினாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த வரலாறு இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றார் டெவலப் பண்ணி சொல்றார் சுக மகரிஷி பராசரர் அழகா ஒரு கோணம் காண்பிப்பார் ரொம்ப கிறிஸ்பா சொல்லுவார் ஒரு வரலாறு அதிலேந்து பல ரசங்களை எடுத்து இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக அனுபாவியமாக சொல்லுவார் சுக மகர்ஷி பராசரனுடைய திருவுள்ளத்தை ஒட்டியே இந்த வார்த்தைகள் வருகின்றன அதனால சுகபிரம்ம மகர்ஷி எடுத்துண்ட அனுபவத்தையும் கொஞ்சம் எடுத்துண்டு இந்த இடத்துல நாம் ரசிப்போம் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா ஒரு சமயம் கண்ணன் யசோதை பால் கேட்டு அழ யசோதையும் அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்தாளாம் பாலை குடுக்கிறதுக்கு முன்னாடி இவ கடைஞ்சுன்னு இருந்தா தயிர் கடையிறத விட்டுட்டு குழந்தைக்கு வந்து பாலை குடுத்தா பாலை குடுத்துட்டு இருக்கும் பொழுது அடுப்புல பாலை வச்சுட்டு வந்திருக்கா அது ஞாபகம் வந்து கொடுத்து அடாடா பால் பொங்கி போயிடுமே அப்படின்னு நினைச்சுண்டு அப்படியே மடியில இருந்த குழந்தை கீழே இறக்கி விட்டுட்டு அடுப்புல ஏறி இருக்கிற பாலை இறக்கி வைக்க உள்ளே போய்விட்டாள் யசோதை இப்படி போன உடனே கண்ணனுக்கு கோபம் வந்து விடுத்தான் இப்படி பாதி பால் சாப்பிட்டு இருக்கும் பொழுது அந்த அனுபவத்துக்கு தொந்தரவு ஏற்பட்டுடுத்தே அப்படின்னு கோபம் கொண்ட கண்ணன் என்ன பண்ணினான் அந்த தயிர் பானை கிட்டக்க போய் பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அந்த பானையை உடச்சி தயிரெல்லாம் கீழே சிந்துட்டான் தயிரை கடைஞ்சி வெண்ணை எடுத்துட்டு இருக்கா யசோத அதனால தயிர் மேல மொதந்துன்றதுதான் வெண்ணை அந்த வெண்ணைய முதல்லயே பத்திரப்படுத்தி வச்சுட்டான் பத்திரமா எடுத்து வச்சுட்டு தயிர் பானையை உடச்சுட்டோம் உடச்சுட்டு அம்மா வந்து பிடிச்சுட போறாளே அப்படிங்கிற பயத்துல அப்படியே குடு குடு ஓடினான் ஓடினானா தயிர் வெள்ளமா கிடக்கிறது அந்த தயிர்ல காலை வச்சு குழந்தை ஓடி போயிருக்கு அதனால அந்த காலடி தடங்கள் எல்லாம் தயிராகவே வெள்ளவளேன்னு இருக்கான் இப்படி குழந்தை கண்ணனுடைய பிஞ்சு கால்கள் தயிர்ல தோஞ்சி சிறு பதங்களாக இட்டு சின்னஞ்சிறு பதங்களாக அங்க சேவை சாதிக்கிறது இந்த வரலாறு மனசுல கொண்டுதான் இன்னிக்கும் ஸ்ரீ ஜெயந்தி அன்னிக்கு கண்ணன் காலை போடுறது மாவு கோலத்தால வெள்ளை நிற கோலத்தால அப்படின்னு வழக்கம் வந்திருக்கிறது இப்படி குழந்தை கொல்லப்புறம் ஓடி போச்சு திரும்பி வந்த யசோதை எல்லா அமக்களத்தையும் பார்த்தா அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே அப்படின்னு அந்த மோர் இருந்த குடத்தை உருட்டி விட்டு உடச்சு வச்சு இப்படி அமக்களம் பண்ணிட்டு எங்க போயிட்டான் இந்த குழந்தை அப்படின்னு போய் பார்த்தா அவளுக்கு தான் வழி தெரியறதே கண் முன்னாடி கண்ணன் போன அந்த பாத சின்னங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கு அதை பின்தொடர்ந்து போனால் கொல்லைப்புறத்துல குழந்தை கண்ணன் ஒரு பொத்த உரலின் மீது உட்கார்ந்திருந்தானான் கையில வெண்ணெய் வச்சுண்டு அவனும் பாதி வெண்ணைய சாப்பிடுறான் மீதிய குரங்குகளுக்கு வேற கொடுக்கறான் பார்த்தா யசோத இவனுடைய அமக்கலத்தை எப்படியாவது அடக்கி ஆக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு அதே பொத்த உரல்ல இந்த குழந்தைய கட்டி வைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறா கட்டுறதுக்காக கயிறு எடுத்தாலாம் பார்த்தா கயிறு ரொம்ப சின்னதா இருக்கு சிறு தாம்பா இருக்கு அந்த சிறு தாம்புகள் நிறைய இருக்கா அதனால ஒரு ஒரு தாம்பையா எடுத்து இன்னொரு தாம்போட முடிச்சு போட்டு அந்த நுண் சிறு தாம்புகளை கொண்டு ஒரு பெரிய தாமத்தை கயிறை உருவாக்கினாள் இந்த யசோதை அந்த கயிறை உருவாக்கி உரல்ல வச்சு குழந்தைய முன்னாடி நிறுத்தி வச்சு இப்படி கட்டுன்னு பாக்குறா கட்ட முடியல ரெண்டு அங்குலம் கயிறு சரி இன்னொரு விட்டு கயிறு இருக்கு நினைச்சு அந்த கயிற்றை எடுத்து இந்த கயிறோட சேர்த்து கட்டி திருப்பி கட்ட பார்த்தா திருப்பி ரெண்டு அங்குலம் கேப் இருக்கு இப்படியே எத்தனை சிறு தாம்புகளை கொண்டு 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 கட்டினாலும் அந்த ரெண்டு அங்குலம் இடைவெளி மாத்திரம் குே இருந்தான் அப்போதான் யசோதை எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணி எம்பெருமானே என்னை நீ கட்ட விடமாட்டியோ அப்படின்னு அன்புடன் கேட்க அந்த அன்புக்கு இறங்கினான் எம்பெருமான் பெருமான் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாக ஆனான் அப்படின்னு அற்புதமான வரலாறை சொல்லுகிறார்கள் இந்த வரலாற ஆழ்வார்கள் எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கார்கள் அப்படின்னு கேட்டா பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் அப்படின்னு வார் நம்மாழ்வார் எல்லாருக்கும் பெரிய வித்தகனாக அறிய முடியாதவனாக இருக்கும் இவன் பக்தி உடையவர்களுக்கு எளியவனாக இருக்கானே இணைந்திருந்தேங்கிய எழிவே எப்பேற்பட்ட ஒரு சௌலபியம் அப்படின்னு பாடி எம்பெருமான் உரலிலே கட்டுண்ட இந்த வரலாறை நினைச்சு ஆறு மாதங்கள் மூர்ச்சித்து கிடந்தாராம் பொய்கி ஆழ்வார் சொல்லுவார் ஐயுமுலகெல்லாம் யானேயும் அல்லேன் பொறி கொள் சிறை காம்பேய் மென் காம்பேய்மென் தோழி கடைவெண்ணை உண்டாயை தாம்பே கொண்டார்த்த தழும்பு இப்படி கடைந்தெடுத்த வெண்ணையை உண்ட உன்னை ஒரு தாமத்தினாலே கட்டுண்ண பண்ணினாலே அவள் அவளுக்கு நீ இறங்கினாயே எப்பேற்பட்ட நீ இறங்கினாய் இந்த உலகெல்லாம் சேர்ந்து உன்னை அறிய முடியாமல் இருக்கக்கூடிய நீ உலகையெல்லாம் உண்டு கொண்டு உன்னுள்ளே வைத்திருக்கும் நீ இந்த ஆய்ச்சிக்கு இறங்கி இப்படி கட்டுண்டிருந்தாயே அப்படின்னு அனுபவித்து பாடுகிறார்கள் இப்படி கட்டுண்ண பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாளாம் யசோதை ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறா அவங்க கிட்டத போறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றா ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா எதி சக்னோஷி கச்சத்துவம் அதி சஞ்சல செஷ்டிதா அப்படிங்கிறா ஒன்னால முடிஞ்சா இங்கேந்து கிளம்பி போடா சஞ்சல முடையவனே ரொம்ப விஷம சேஷ்டிதங்களை உடையவனே அப்படின்னு பார்த்து சொன்னாளாம் யசோத வெறும கட்டிட்டு மட்டும் போல உன்னால முடிஞ்சதை இனி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேற போனாள் அப்படின்னு ரசமா அனுபவிக்கிறார் பராசர மகரிஷி எதுக்காக இப்படி சொல்லிட்டு போறான்னா இந்த இடத்துல எம்பெருமான் அவளுக்கு செய்த அனுகிரகத்தை ஒளிச்சு வச்சிருக்காரு முதல்ல என்ன எடுத்து இந்த கயிற்களை வச்சுண்டு அவனால கட்ட முடிய கட் கட்ட முடியல இவளால உடனே அவளுக்கு ரொம்ப சோர்வு வந்து அப்புறம் அவன் கிட்டக்க பிரார்த்திச்ச உடனே கட்டுண்டுட்டானே அப்போ இவளுக்கு கொஞ்சூண்டு சம்சயம் ஏற்படுற மாதிரி ஆயிடுத்தான் இவன் யாரு இப்படி இவன் கிட்டக்க பிரார்த்திச்ச உடனே காரியம் நடந்து கொடுத்தே அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாலாம் அப்புறம் ஒரு சிரிப்பு சிரிச்சானான் கண்ணன் இந்த யசோதையை பார்த்து அதுல எல்லாம் மறந்து போய் ஆஹா இவன் நம்ம குழந்தை நம்மளாக்கும் இவனை கட்டி இருக்கோம் இப்ப கட்டி ஆயிடுத்து இனி இவனால என்ன பண்ண முடியும் பார்க்கலாம் அப்படின்னு கண்ணன் தன்னுடைய சௌலபியத்தை பூர்த்தியா யசோதை கிட்ட காண்பிச்சு துளி கூட அவளுக்கு அந்த பரத்துவத்தை பத்தி தெரிய வச்சதை மறக்கடித்தான் அப்படிங்கிறதை உணர்த்த இந்த இடத்துல இந்த பதத்தை போட்டிருக்கார் மகரிஷி இப்படி சொல்லிட்டு அவன் உள்ள கிளம்பி போயிட்டான் எம்பெருமான் பார்த்தான் இவனுக்கு ஒரு காரியம் இருக்கு அந்த கொல்லப்புரத்துல ரெண்டு மருத மரங்கள் இருக்கு யமலார்ஜுனர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் அர்ஜுன மரம்னா மருத மரம் எமல அப்படின்னா பேர் அப்படின்னு அர்த்தம் இரட்டை அப்படின்னு அர்த்தம் அந்த இரட்டை மருத மரங்கள் யமலார்ஜுன விருட்சங்கள் அந்த இடத்துல இருக்கு அந்த விரக்ஷங்களுக்கு ஒரு காரியத்தை பண்ணி கொடுக்கணும் எம்பெருமான் அதுக்காக போனான் இந்த உரலை பின்னாடி இழுத்துண்டே போனான் இழுத்துண்டே போனவன் அந்த ரெண்டு மரத்துக்கு நடுவுல இவன் போயிட்டான் தழுந்துருண்டே இவனால போக முடிஞ்சுது இவன் சின்னதா இருக்கான் ஆனா அந்த உரலால வர முடியலையாம் அந்த குழந்தைக்கு அந்த உரலை இப்படி திருப்பி வச்சு அழிச்சுண்டு போகணும் தன்னுடைய உடம்புக்கு பேரலாம் அந்த உரலை வச்சு அழிச்சுட்டு போகணும்னு தெரியலையாம் பாவம் அதனால என்ன பண்ணித்து அப்படியே அந்த உரல ஒரு இழு இழுத்துது அப்படி இழுத்தத்துல அந்த ரெண்டு மரங்களும் அப்படியே சாஞ்சு விடுத்தான் சாஞ்ச உடனே அத்தமா அங்கேருந்து ரெண்டு ஆத்மாக்கள் வெளியில போறது இவா யாரு இவாதான் குபேரனுடைய பிள்ளைகளான நலகூபரன் மற்றும் மணி கிரீவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் குபேரனுடைய இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒரு சமயம் ஆகாஷ கங்கையில விஹாரம் இருந்தார்களாம் அவர்களுடைய மகிஷிமார்களோட இப்படி விஹாரம் பண்ணிட்டு இருக்கிறச்சே வஸ்திரமில்லாமல் இருந்தார்களாம் அப்ப நாரத பகவான் அந்த வழியா போனார் அவர் வரார் அப்படின்னு எச்சரிக்கை சொன்னார்கள் இந்த பெண்கள் இருந்தாலும் அவரை கண்டுக்காமல் மரியாதை செலுத்தாமல் அப்படியே இருந்தார்களாம் இவர்கள் ரெண்டு பேரும் இப்படி மரம் மாதிரி இருக்கேலே மர மரமாக நீங்கள் போக வேண்டியது அப்படின்னு சபிச்சார் நாரதர் உடனே இவர்கள் ரெண்டு பேரும் மருத மரங்களாக ஆயிட்டார்களாம் ஆனால் கருணை கொண்டு நாரதர் சொன்னார் கவலை வேண்டாம் எம்பெருமான் கண்ணன் நந்தகோப குமரனாக வருவான் அப்பொழுது உங்களுக்கு நல்ல கதி ஏற்படும் சொல்லிட்டு போயிருக்கார் நாரதருடைய வாக்கை இப்போ நிறைவேற்றியாகணும் இந்த நலகூபர மணிக்ரீவர்களுக்கு அபயம் அளித்தாகணும் அவர்களுடைய துயரத்திலிருந்து தீர்வை அளித்தாகணும் சாப விமோச்சனம் செய்தாகணும் அதுக்காக இப்படி லீலை பண்ணி உரலிலே கட்டுண்டு ஒரு ஆய்ச்சி கையாலே கட்டுண்டு இப்பொழுது வந்து அவர்களுக்கு இந்த சாப விமோச்சனத்தையும் கொடுத்தார் எம்பெருமான் இப்படி அத்தமா சொன்னார் மகர்ஷி ராசர மகர்ஷி சொல்றார் இந்த யமலார்ஜுனர்களை காப்பாத்துவதற்காகவே எம்பெருமான் கட்டுண்டான் அப்படிங்கிறார் ஆய்ச்சியான யசோதைக்கு தன்னுடைய சௌலபியத்தை காண்பிக்கவே பெருமான் கட்டுண்டான் அப்படின்னு சொல்றார் இன்னொரு வரலாற்றை பெரியாழ்வார் நமக்கு சொல்லுகிறார் யமலார்ஜுனர்கள் தான் இருந்தார்கள் அந்த இடத்துல மருதமர வடிவத்துல குபேரன் பிள்ளைகள் தான் இருந்தார்கள் அப்படின்னு பொதுவா எல்லா புராணங்களும் சொல்லுகிறது ஆனால் பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழியிலே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் கும்மாயத்தொடு தொடுவெண்ணை விழுங்கி குடத்தயிரு சாய்த்து பருகி மாய மருதான அசுரரை பொன்று வித்து இன்று நீ வந்தாய் அப்படிங்கிறார் இந்த மருத மரங்கள்ல ரெண்டு அசுரர்கள் இருந்தார்கள் அந்த அசுரர்களை மாய்க்கத்தான் எம்பெருமான் இந்த இடத்துல வந்தான் அப்படின்னு அற்புதமா சொல்லுகிறார் இந்த விஷயத்தை கருதி சுவாமி ஸ்ரீ பாஷ்யகாரர் கீதா பாஷ்யத்திலே கண்ணன் சம்ஹரித்த அசுரர்களுடைய லிஸ்ட சொல்லுகிறார் அதுல இருந்த அசுரர்களும் உண்டு அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் இப்படியாக இந்த அசுரர்களாகிற தொந்தவர் தொந்தரவிலிருந்தும் தீர்வு கொடுக்க எம்பெருமான் உரலிலே கட்டுண்டான் அப்படின்னு சொல்லுகிறான் இவன் இப்படி உரலிலே கட்டுண்டிருந்து இந்த மருத மரங்கள் சாய்ந்த உடனே பெரிய சத்தமானது ஏற்பட்டுதான் அந்த சத்தம் ஏற்பட்ட உடனே கோபர்கள் எல்லாம் ஓடி வரா உள்ளே நந்த கோபரும் வெளியில போனவர் திரும்பி வந்துட்டாராம் அப்பேற்பட்டவர் பார்த்தார் இப்படி ரெண்டு மருந்த மரங்கள் பயங்கரமா கடக்கிறது எம்பெருமான் கண்ணன் உரல்ல கட்டுண்டு நடுவுல இருக்காராம் எப்படி இருக்கார் அப்படிங்கறத ரொம்ப அத்தமா பிக்சரைஸ் பண்ணி காண்பிக்கிறார் பராசர மகரிஷி இந்த இடத்துல கண்ணன் சிரிச்சென்றிருந்தாராம் எப்படி சிரிச்சென்றிருந்தார் நவோத்கத அல்பந்தாம் புதுசா முளைச்ச சின்ன சின்ன பற்களோட ஒளி வீசும்படியாக அழக சிரிச்சென்றிருந்தார் பாலகிருஷ்ணன் அப்படின்னு அனுபவிக்கிறார் அந்த இடத்துல அப்படியே அந்த காட்சியை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தறார் மகேஷி இப்படி இந்த குழந்தைய பார்த்த உடனே யசோதைய கோபிச்சுண்டாராம் நந்தகோபர் இப்படி போய் கட்டுவியோ குழந்தைய அப்படின்னு சொல்லி அந்த கட்டை அவுத்து விட்டார் பார்த்தா அந்த கயிறு இருக்கெடுத்து குழந்தையினுடைய வயிற்றை அதனால கயிறு கொண்ட வயிறுடையவனாக ஆனானாம் என்பெருமான் கயிறுனா தாமம்னு அர்த்தம் வயிறுனா உதரம்னு அர்த்தம் இப்படி தாமத்தை உதரத்திலே கொண்ட தாமோதரனாக ஆனான் என்பெருமான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுகிறான் தாமோதரன் என்றால் கயிறின் தழும்பை வயிற்றிலே உடையவன் என்று ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் உண்டு தாமம் என்றால் உலகங்கள்னு ஒரு அர்த்தம் அந்த உலகங்களையெல்லாம் தன்னுடைய உதரத்திலே கொண்டவன் இம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் உண்டு அப்படி இருந்த பொழுதிலும் ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரநாம பாஷ்யத்திலே தாமோதரன் என்றால் கயிற்றை வயிற்றிலே கொண்டவன் என்றே அர்த்தம் என்று ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்கிறார் ஏன்னா எம்பெருமானுடைய இந்த சௌலபியம் நமக்கு உத்தேசியம் அதனால அதை ஒட்டியே இந்த திருநாமம் சௌலபியத்துக்குனே ஏற்பட்ட திருநாமமாக இருக்கட்டும் என்று நினைத்து தாமோதரனான வரலாறை அப்படி கொண்டாடினார் மகர்ஷி தாமோதரனாய் எம்பெருமான் ஆன வரலாறை நாம் கேட்டோமானால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டா எம்பெருமான் கட்டுண்ட வரலாற்றை நாம் கேட்டோமானால் நமக்கு சம்சாரமாகிற கட்டு ஒழியும் என்று சொல்லுகிறார் பொதுவா லோக்கத்துல சாஸ்திரங்கள்ல தற்க நியாயம் அப்படின்னு ஒண்ணு உண்டு அது என்னன்னு கேட்டா எதை நம்ம பார்க்கிறோமோ எதை நம்ம கேட்கிறோமோ எதை ஒன்ன பற்றுகிறோமோ அதன்படியே நாம் ஆவோம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் ஆக அந்த நியாயத்தின்படி இப்போ கட்டுண்ட கண்ணனை பத்தி நாம் நினைத்தோமானால் அல்லது கட்டுண்ட கண்ணனை நாம் பார்த்தோமானால் அல்லது கட்டுண்ட கண்ணனின் கதையை நாம் கேட்டோமானால் நமக்கும் கட்டு ஏற்படும் அப்படின்னு தான் வரணும் ஆனால் அப்படி வரதில்லை இது எதிர்மாறாக நம்மளுடைய கட்டானது அவிழ்ந்து போகிறது இந்த வரலாறையே நாம் வரலாற்றிலேயே நாம் பார்க்கலாம் அந்த யமலார்ஜுனர்கள் அதாவது நலகூவ மணிக்ரீவர்களுக்கு இருந்த சாபமாகிற கட்டு ஒழிந்தது இந்த அசுரர்களுக்கு இருந்த அசுரத்தன்மையாகிற கட்டு ஒழிந்தது அதே போல வரலாறை கேட்கக்கூடிய நமக்கு சம்சார கட்டாகினது போகும் அப்படின்னு சொல்லுகிறார் மகரிஷி இது எப்படி முரண்பாடாக இருக்கிறது தற்கரத்துவ நியாயத்துக்கு அப்படின்னு பார்த்தார் சுவாமி தேசிகன் உடனே அவருக்கு ரொம்ப அத்தமான ஒரு கவி நயம் தோணித்து யாதவா அபிதயத்துல சாதிக்கிறார் சுவாமி இந்த தற்கரத்துவ நியாயத்துக்கு இந்த வரலாற்றை பார்த்த உடனே இந்த நிகழ்ச்சிய பார்த்த உடனே ரொம்ப வெக்கம் வந்து கொடுத்தான் அடாடா இந்த இடத்துல நம்ம செயல்படலையே நம்ம அப்ளை ஆகலையே இந்த இடத்துல அப்படின்னு நினைச்சுடுத்தா அந்த நியாயம் அதனால இந்த உலகத்துல இனி நம்ம இருந்து பிரயோஜனம் இல்லை இந்த நகரத்திலயோ கிராமத்திலேயோ இருந்தா நம்மள எல்லாரும் ஏளனம் பண்ணுவார்கள் அதனால நம்ம காட்டுக்கு போயிடலாம்னு கிளம்பி போச்சாம் அரண்யத்துக்கு கிளம்பி போச்சாம் அரண்யத்துக்கு கிளம்பி போச்சு அப்படிங்கறத எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டா அரண்யம்னா இந்த இடத்துல அரண்யக்கம்னு சொல்லக்கூடிய உபனிஷத் பாகம் அந்த உபனிஷத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுண்டு இந்த திருத்து நியாயம் என்ன பொருள்னு கேட்டா தற்கிருத்துவ நியாயம் போல பெரிய பெரிய விஷயங்கள் இந்த மாதிரி லாஜிக் பேஸ்ட் டெரிவேஷன் எல்லாம் ரொம்ப பெரியவர்களுக்குதான் உபனிஷத் வாசி அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுண்டு அதையெல்லாம் அனுபவிக்க கூடிய திரள் இருக்கிறவர்களுக்குதான் ஆனா இந்த கண்ணனுடைய தாமோதரனான வரலாறை ஆழ்வார்கள் எளிதாக பாடினதை கேட்டால் ரொம்ப சுலபமாக நமக்கு நல்ல கதி கிடைச்சிடும் இந்த சம்சார கட்டிலிருந்து நீங்குதல் கிடைச்சுடும் மோட்சம் கிடைச்சுடும் அப்படின்னு ரொம்ப அழகா அனுபவிக்கிறார் இப்படி இந்த தாமோதரன் ஆகிற வரலாற்றை கேட்டு நாமும் இந்த சம்சாரம் ஆகிற கட்டிலிருந்து மீண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அடியேன் வைக்கிறேன்